Hello friends, welcome. Welcome to Co-Sisters Kitchen and Lifestyle. இன்னைக்கு நாம சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹனி கேக் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கிற இந்த கேக்கை பேக்கரியில வாங்குற அதே டேஸ்ட்லயே நம்ம வீட்ல செய்யலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நாம ஒரு 170 ml மில்க்கை தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். சுண்ட விட வேணாம். பொங்கின உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து ஓரமாக ஆற வச்சுடுங்க. இந்த கேக் ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே பேக்கிங் சோடா வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சலிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவோட கலந்து நல்லா வரும், நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த மாவை நாம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். நைஸாக அரைச்சி எடுத்த பவுடரை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை நாம் இப்போது உடச்சி எடுக்க போகிறோம். நாம் எடுத்துருக்கிற மாவை பொறுத்து தான் நாம் எல்லா பொருளையுமே எடுத்துக்கிறோம். அதனால் அந்த மாவுக்கு ஒரு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். அது கூடவே 1/2 மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நாம் அரைச்சி வச்சோம் இல்லையா சுகர், அதை எடுத்துக்கலாம். முட்டை, ரீஃபைண்ட் ஆயில், வெனிலா எசன்ஸ், இந்த சுகர், இது எல்லாத்தையும் நாம் இப்போது ஒரு 1 மினிட் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு 1 மினிட் அளவுக்கு அரைச்சி எடுத்துடுங்க. 2 தடவை மிக்சியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் விஸ்க் இருந்துச்சுன்னா அதால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும், பல்ஃபியாக வரும். விஸ்க் வச்சு பீட் பண்ண முடியலன்னா அகைன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நாம் இன்றைக்கி குக்கரில் தாங்க கேக் செய்ய போகிறோம். அதுக்காக நாம் குக்கரை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். குக்கர் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கிற இந்த டைமில் நாம் பேக் பண்ணிடலாம். இந்த சில்வர் பாட்டில் தான் நாம் பேக் பண்ண போகிறோம். இந்த சில்வர் பாத்திரத்தில் ஆயில் வச்சு சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஈஸியாக எடுக்க வரும், உடையாமல் நமக்கு கிடைக்கும். நல்லா தாராளமாகவே எண்ணெய் வச்சுக்கலாம். அடுத்து அடியில் போடுறதுக்காக அந்த ரவுண்ட் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணி அதை நம்ம மேலே வச்சிடலாம். சைட்லேயும் அந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பேப்பர் கட் பண்ணி இல்லை அப்படியே மடித்து கூட நீங்கள் வச்சிடலாம். வைக்கும் போது A4 ஷீட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு திக்காக இருக்கும், நியூஸ் பேப்பர் வந்து கரெக்டாக இருக்காது. எந்த அளவு வந்து நம்ம மாவு எடுத்து வைக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து லென்த்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மிக்சியில் அடித்ததெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முந்தைய வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்கலன்னா மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள். இந்த மாவை நாம் மிக்ஸ் பண்ணும்போது பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரொம்ப டேஸ்டான, ஜூஸியான, கலர்ஃபுல்லான ஹனி கேக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாக போகுது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மைதா மாவு அண்ட் பால் இது ரெண்டையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு கட்டிப்படாமல் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் 1/2 சர்க்கிள் ஷேப்பில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம பேக் பண்ணுறது வந்து நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக பல்ஃபியாக வரும். 1/2 சர்க்கிள் ஷேப்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கேக் செய்ய போகிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் மாற்றும் போது 1 டைம்லேயே நீங்கள் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக விட்டு விட்டு அந்த மாதிரி மாற்றாதீங்க. ஒரு தடவையிலையே ஃபுல்லாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது இந்த பாத்திரத்தை எடுத்து நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது நமக்கு எல்லா மாவும் எல்லா பிளேஸ்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்.
அப்போ தான் நமக்கு கேக் வந்து நல்லா வரும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நாம் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை நாம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும். வீட்டில் கலவடன் இருக்கும் பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். அது மேலே நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இதில் நீங்கள் கேஸ்கட் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, மேலே விசிலும் போட தேவையில்லை, அப்படியே நல்லா மூடி வச்சுடுங்க. இதை இப்போ நாம் 40-லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 2:15, 3:15 நாம் எடுக்கணும். 3:00 போல் நாம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து நாம் சுகர் சிரப் செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஹனி கேக் இல்லையா, அதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். வாங்க, சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தான் இன்றைக்கி சர்க்கரை எடுத்துருக்கோம். இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். அதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். இந்த மிக்ஸை இப்போது அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரி பொங்கி வருது. அந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் தேன் தேவைப்படாது, 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தா போதுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிக்ஸ் வந்துட்டு நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் கேக்கு எடுத்ததுக்கப்புறம் ஆற வைப்போம் இல்லையா, அந்த டைமில் ரெடி பண்ணாவே போதும். அப்படி இல்லைனா சர்க்கரை வந்து கட்டிப்பட்டுடும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:15 ஆகிடுச்சு. நம்மளோட கேக் வந்து ரெடியாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நாம் இது நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்காக வீட்டில் ஸ்டிக் இருக்கு இல்லையா, டூத் ஸ்டிக், அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் வடை எடுக்கிற கம்பி இருக்குது, இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒட்டாமல் வருது இல்லையா, நமக்கு கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும், அந்த கம்பியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் எடுத்து ஆற வைக்க போகிறோம். நல்லா ஆற விட்டுடுங்க. தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டைமில் தான் நாம் கேக்கை வேறு பிளேட்டுக்கு மாற்ற முடியும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த கேக்கை எடுக்கிறோம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம பேப்பர் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேக் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம கேக்கு. இதை ஃப்ரண்ட் சைடு காமிக்கிற பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்து நமக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு உப்பி இருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க கேக்கு, நம்ம ரொம்ப ஈஸியாக நார்மலாக ஒரு வெனிலா கேக்கை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி நாம் ஹனி கேக்காக மாற்ற போகிறோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மேலே வெந்து வந்திருக்கிற அந்த ஒரு லேயரை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அந்த பீஸை நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நாங்கள் அதை கட் பண்ண உடனேவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்பை ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து நாங்கள் கேக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் செஞ்சோம். நீங்களும் அந்த மாதிரி கேக் எடுத்து ஆற வைக்கிற டைமில் பண்ணிக்கோங்க. அந்த கேக் மேலே ஃபுல்லாக எல்லா பிளேஸ்லேயுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. நீங்கள் நார்மலாக இப்படி சுகர் சிரப் ஆட் பண்ணும் போதே சேர்ந்துடும். அப்படி இல்லை, உள்ளே போகுதா இல்லையான்னு தெரியல அப்படின்னா ஒரு ஃபோக் வச்சு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலே வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஹனி கேக் செய்கிறதால சுகர் சிரப் மேலே ஜாம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஜாம் கிடைக்குதோ அந்த ஜாம் எடுத்துக்கோங்க. அது எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும் போது மெல்ட் ஆகி கிடைக்கும். அதை அப்படியே மேலே கொண்டு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்பலாம் சூடாக இருக்காது. நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு 1 மினிட்லேயே வந்துட்டு நமக்கு லிக்யூட் ஆகிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே எடுத்து மேலே அப்ளை பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கேக் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இனிமேல் நீங்கள் கடைக்கெல்லாம் போக தேவையில்லை, வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். கேக் ட்ரே, ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்லேயே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த கேக்கை சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்து அசத்திட்டோம். ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக, அதே சமயத்தில்
டேஸ்ட் அண்ட் ஜூஸியாக இருந்துச்சுங்க. இந்த கேக்கை நாம் அடியிலையும் சுகர் சிரப் வேணுன்றதுக்காக வேறு ஒரு பிளேட்டில் சுகர் சிரப் அப்ளை பண்ணி அது மேலே கேக் எடுத்து வச்சிட்டோம். அப்போ வந்துட்டு அந்த கேக் அந்த சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபைனலாக ஹனி கேக்கோட ஹைலைட்டான மேலே வெள்ளை லேயர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் பூ தான். இந்த தேங்காய் பூவை நாங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னா, நாங்கள் அந்த தேங்காய் பூவை துருவியெல்லாம் எடுக்கலை. தேங்காவை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் லேயரை தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு 2 டைம்ஸ் ஓட விட்டு எடுத்தோம். நமக்கு தேங்காய் பூ கிடச்சிருச்சு. அதை வந்துட்டு ஒரு வானலில் ரஃப்பாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் லேசாக. அவ்வளோதான், நமக்கு பொல பொலன்னு சூப்பராக கிடச்சிருச்சு. அதை தான் நம்ம இப்போ மேலே அப்ளை பண்ணணும். தேங்காவை ரஃப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்ணினதால் நல்லா நமக்கு ட்ரையாக கிடச்சிச்சு, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹனி கேக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் இதை இப்போ பீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம். இந்த கேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 டே மட்டும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும். ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, நம்ம எக் ஆட் பண்ணிருக்கிறதால. நாங்கள் குட்டியாக தான் கேக் செஞ்சதால் எங்களுக்கு உடனேவே முடிஞ்சு போயிடுச்சு, ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம கேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேலையே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் செய்யும் போதே வந்துட்டு இன்னொரு கேக் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் குயிக்காக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் மீ அண்ட் மை கோ சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.